கதைகளின் மறுபக்கம். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் பேய் பிசாசுகள் போன்றவை உண்மையில்லை என்று கூறினாலும் மக்களுக்கு அமானுஷ்யமான சில சக்திகள் மீது இருக்கும் நம்பிக்கை அசைக்க முடியாதது என்றே கூறலாம். படிப்பறிவில்லாதவர்களிடம்தான் பேய் பிசாசு நம்பிக்கை, படித்தவர்களிடத்தில் அந்த நம்பிக்கை இல்லை என்று கூறப்படுவதும் உண்மை. உலகில் அறிவியல் வளர்ந்து சிகரம் தொட்ட ஐரோப்பிய நாடுகளில் கூட பேய் பிசாசு குறித்தான கதைகள் இன்றளவும் உலவி வருகின்றன. மேலும் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நடைபெறும் பொழுது சாமானியர்கள் நம்புவதா வேண்டாமா என்ற குழப்ப நிலைக்கு செல்வதுதான் எஞ்சுகிறது. அமானுஷ்ய சக்திகளால் மர்ம மரணங்கள் ஏற்படுகிறது என்று நாம் கேள்விப்பட்டதுண்டு. கிராமப்புறங்களில் சில இடங்களில் பேய் நடமாட்டம் இருப்பதாகவும் அதனால் அந்த வழியே செல்பவர்கள் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு சம்பவத்தால் இறந்து போவதும் அதனால் அங்கு பேய் இருக்கிறது என்று நம்பி அந்த வழியே செல்வோர்கள் எச்சரிக்கையுடன் செல்வதை பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு சம்பவத்தையும் அதன் பின்னணியையும் அது குறித்து ஆவிகளின் உலக ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதையும் இப்பொழுது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த குட்டியப்பட்டிங்கிற கிராம சாலை தாங்க இது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக இந்த பகுதியில் கணவன் மனைவி நிறமாதர கர்ப்பிணியோட கணவன் மனைவி டூவீலரில் போயிருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக ஒரு வளைவுச்சாலையில் விழுந்து அடிபடுறாங்க. அப்போது இந்த மக்கள் அந்த வழியாக போனவங்க அவங்கள காப்பாற்றாமல் பார்த்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. அந்த நிறமாத கர்ப்பிணி இறந்து போயிடுறாங்க. இந்த நிலையில் இந்த ஏரியா மக்கள் வந்து இரவில் அவங்க வந்து பயமாத்துறதாகவும் ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிறதாகவும் இதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அந்த மோனு ரோடு ஜங்ஷன்ல ஜாக்கிரதையா போ என்று பாட்டி சொல்ல கேட்டிருப்போம். அது போலத்தான் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த குட்டியப்பட்டியில் கடந்த சில ஆண்டுகளாக பேய் நடமாட்டமும் தொடர் விபத்துகளும் உயிர் சேதங்களும் நடப்பதால் அந்த வழியே செல்லும் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த செவல்பட்டி, கொடும்பாளூர், சத்திரம், ஊத்துக்குழி, வேம்பனூர் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் வழியில் உள்ளது குட்டியப்பட்டி சாலை. அப்பகுதி மக்கள் இந்த சாலை வழியாகத்தான் தினமும் காலையும் மாலையும் மற்றும் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்திலும் நடந்தும் செல்வது வழக்கம். ஆனால் கடந்த 3 வருடங்களாகத்தான் அதிகமான சாலை விபத்துகளும் விபத்து நடந்தால் கண்டிப்பாக உயிரிழப்பு சம்பவங்களும் நடந்து வருகிறது. இதை பற்றி அப்பகுதி மக்கள் கூறும் கதைகள் அனைத்தும் திகிலூட்டுவதாகத்தான் இருக்கிறது. குட்டியப்பட்டிலேருந்து செல்வி பேசுகிறேன். இங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நேராக அந்த அம்மா பிள்ளைய தூக்கிட்டு இங்கே வந்துச்சு பேயின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ரோட்டில் மறிக்குது வைக்குதுன்னு சொன்னாங்க. நான் நம்பலை. இருந்தாலும் அங்கேருந்து வந்து இங்கே பிள்ளைய அந்த கொண்டாந்து தோளில் போட்டுக்கிட்டு என்னை கூப்பிடுச்சு. நான் வீட்டில் இருந்தேன். இங்கே வாவே அப்படின்னு சேர்ந்து வந்து நின்னேன். நீனான்னு உன்னை ஒரு கை பார்க்க முடியல அப்படின்னு பேய் சொல்லிட்டு அது வந்தேன். அப்புறம் ரொம்ப முடியல. அப்புறம் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டேன், சரியா இல்லை. கடந்த 3 வருடங்களுக்கு முன் குட்டியப்பட்டியை அடுத்த அங்குர குளத்துப்பட்டியை சேர்ந்த கணவன் நிறைமாத கர்ப்பிணியான மனைவியுடன் ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் பொழுது குட்டியப்பட்டி வளைவு சாலையில் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி சாலை ஓரத்தில் விழுந்துள்ளனர். இதில் மனைவியின் கண் முன்னே கணவர் உயிரிழந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிய சமயம் அந்த வழியே சென்ற பொதுமக்கள் கண்டும் காணாமல் சென்றதால் உதவி இல்லாத நிலையில் அந்த நிறைமாத கர்ப்பிணியும் உயிரிழந்தார். இதன் காரணமாக இறந்த அந்த கர்ப்பிணி பெண்ணின் ஆன்மா அவ்வழியே வாகனங்களில் செல்லும் பொதுமக்களிடம் லிப்ட் கேட்பதாகவும் வண்டி ஏறிய பின் திரும்பி பார்த்தால் தனது வயிற்றை கிழித்து குழந்தையை கையில் எடுத்து பிச்சு தின்னுவதாகவும் இதை பார்த்த வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி தானாக ஓரத்தில் உள்ள பாலத்தில் மோதி தலையில் அடிபட்டு மூக்கிலும் காதிலும் இரத்தம் வந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இறந்த பிறகு அந்த மனம் என்று சொல்லப்படுகின்ற ஆத்மா தனியாக இந்த உடம்பை விட்டு வெளியில் வருகிறது. இந்த ஆத்மாவும் இந்த உடலும் பிரிக்கப்படுவதற்கு பெயர் தான் மரணம். இந்த உடம்புல நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை, செய்த செயல்கள், சிந்தனைகள், பேசிய பேச்சுக்கள் எல்லாமே அந்த ஆவி உடலில் பதிவாயிருக்கும். தனித்து செயல்படும் அந்த ஆவி உடல். இந்த பேய்கள்ன்றது அகால மரணம் அடைஞ்சு இறந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரே இருள் நிலையாக இருக்கும்.
தன்னுடைய எல்லைக்குள்ள கிராஸ் பண்ற ஒவ்வொருத்தரையும் அது முயற்சி பண்ணும். இந்த உடம்புல நுழையலாமா, அந்த உடம்புல நுழையலாமா, தகுந்த உடம்பு கிடைக்கும் போது அதற்குள்ளார நுழைஞ்சிக்கிட்டு வெளியில போயிடும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இப்படித்தான் வந்து நம்ம வெளியில போகணும்ன்றது தெரியாத சில பேய்களுக்கு இந்த விபத்தை உண்டாக்கும். அதாவது தனக்கு துணை செடிக்கிறதுக்கு பயமா இருக்குது, நான் தனியா இருக்கேன், ஒரு இருட்டா இருக்குது அப்படின்னும் போது அந்த பக்கம் போற வாகனங்கள்ல அந்த வண்டி ஓட்டுநர்களை ஒரு வினாடி தடுமாற வைக்கும். இந்த விபத்து சம்பவத்தில் செவல்பட்டியை சேர்ந்த பாப்பம்மாள் கணவர் மாயன், இவர் கடந்த ஒரு வருடம் முன் இருசக்கர வாகனத்தில் குட்டியப்பட்டி சாலையில் எந்த வாகனமும் எதிரே வராத பொழுது தானாகவே சாலை ஓரத்தில் மூக்கிலும் காதிலும் ரத்தம் வந்த நிலையில் இருந்து கிடந்தார். என்னுடைய பெயர் வந்து திருமால். 3 வருட காலமாக இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு லிப்ட் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. லிப்ட் கேட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகும்பொழுது கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தா ஒரு சில நேரங்களில் இல்லாமல் போயிடுது. ஒரு சில நேரங்களில் அந்த குழந்தை பிச்சு கால் வேற கை வேறையாக பிச்சு சாப்பிட்டுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கும்போது வண்டியில் வாகனங்களில் எதுவும் மோதறதும் இல்லை, தானாகவே உழுவுறாங்க, இறந்துடுறாங்க. இது மாதிரி ஆனால் ஓடி பார்த்தாக்க காதில் மூக்கில் ரத்தம் ஓடுது, ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கருப்பாக நாய் உருவத்துலேயோ அல்லது பூனை உருவத்துலேயோ ஆக்சிடென்ட் ஆகாமையே பாலக்கட்டையிலையோ மரத்துலேயோ அவங்களா தான் முட்டிக்கிட்டு. ஆனால் நாய் மாதிரி ஓடும்போது எங்கள் ஃபார்மில் இருக்க நாயும் கருப்பாக தான் இருக்குது. அந்த நாய் போல் சரி இதுதான் ஒடியாறதுன்னு நம்ம கூப்பிட்டோம்னா அது வர்றதும் இல்லை, ஓடின வாக்கில் போயிடுது. இது மாதிரி இந்த 3 வருட காலமாக ரொட்டீனாக நடந்துக்கிட்டே. இதையடுத்து காவல்காரன் பட்டியை அடுத்த வளையப்பட்டியை சேர்ந்த சுப்பையா மகன் சின்னதுரை தனது சொந்தக்காரர் ஒருவரது திருமண அழைப்பிதழை கொடுத்துவிட்டு ஊர் திரும்பி வரும்பொழுது குட்டியப்பட்டி வளைவு சாலையில் தானாக சாலை ஓரத்தில் தலையில் அடிபட்டு மூக்கிலும் காதிலும் ரத்தம் வந்த நிலையில் இறந்து கிடந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன் சீகம்பட்டியை சேர்ந்த கொத்தனார் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் குட்டியப்பட்டி வளைவு சாலை ஓரப்பள்ளத்தில் இறந்து கிடந்தார். இதேபோல் பல விபத்து சம்பவங்கள் அப்பகுதியில் நடந்ததை அடுத்து அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் பேய் பயமும் மிகுந்த அச்சத்திலும் உள்ளனர். இந்நிலையில் உளவியல் வல்லுநர்கள் பேய் பிசாசு என்ற ஒன்று இல்லவே இல்லை, மக்களின் பயம்தான் இதற்கு காரணம் என்று ஆணித்தரமாக கூறினாலும் மக்கள் இன்னமும் வீதியில் தான் குறைந்திருக்கின்றனர். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள ஒரு பயம் எப்படி வருது அப்படின்னா, இந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குது, ஸோ அங்கே வந்து ஆவி இருக்குது, பேய் இருக்குது, இதனால தான் அந்த மாதிரி நடக்குதோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்போது இதனால தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த ரோட் சைட் போகும்போதெல்லாம் அந்த ஃபியர் ஃபேக்டர் ஒன்று மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபியர் ஃபேக்டரை நம்ம சுமந்துக்கிட்டே அவங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான ஃபேக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ரோட் சேஃப்டிக்கு என்ன பண்ணணும், அங்கே லைட்டிங்க்கு என்ன வசதி பண்ணணும், இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினோன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கலாம். இப்படி பேய் ஆவி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளோட எக்ஸாஜுரேட்டட் திங்கிங், அதாவது நம்மளோட பயம் தானே தவிர அது வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு எதுவும் கிடையாது. அறிவியலுக்கு அப்பாற்பட்டதை நம்ப முடியாத பொழுதும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அப்பகுதி அதிகாரிகளும் அரசும் முன்வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நிழல்களின் மறுபக்கம்.